என்னோட சேர்ந்து பாத்தீங்கன்னா 96 நாள் தான் இடையில இருப்பது 96 நாள் தான். ஆனா 96 நாள்ல தமிழ்நாட்டில ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக உதயமாக போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக உதயமாக போகிறது என்று சொல்லுகிற போது இதை கூட தொலைக்காட்சியில பத்திரிகைகள பார்த்தாயா, யார் முதலமைச்சர் என்பதை சொல்லல, திமுக தான் ஆட்சிக்கு வர போகிறது பொத்தாம்பதுவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை வச்சு இன்னைக்கு மாலையில தொலைக்காட்சியில விவாதங்கள் நடக்க தொடங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, நமக்கு இந்த கட்சி மீது அக்கறை இருக்கோ இல்லையோ, தொலைக்காட்சியினருக்கு பத்திரிகை உலகத்திற்கு அதிகமான அளவு அக்கறை இப்ப திமுக ஏற்பட்டிருக்கு. அதுதான் ஒரு பெரிய மாற்றம். நான் அடுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன், மீண்டும் 6வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமாக போகிறது. 4.5 வருஷமாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஆட்சி, நான் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வது உண்டு, தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஆட்சியை பற்றி ஒரே வரியில் சொல்லுவார், இது ஆட்சிகள் ஒரு காட்சி, அது சாதாரண காட்சி அல்ல, காணொலி காட்சி. அந்த காணொலி காட்சிகளை தான் அமைச்சர்களே முதலமைச்சரை பார்க்க முடியும். அந்த காணொலி காட்சியின் மூலமாகத்தான் முதலமைச்சரை மக்களை பார்க்க முடியும். அந்த காணொலி காட்சிகளே தான் அதிகாரிகளை முதலமைச்சர் முகத்தை பார்க்க முடியும்.